அன்புக்குரியவர்களே, இறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய நற்செய்தி வழியாக நாம் பெறுகின்ற செய்தி என்னவென்றால், நம்முடைய இறைவன் நாம் அனைவரையும் எழுந்து நடக்க செய்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதைதான் இந்த நற்செய்தி வழியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஒரு நோயாளி ஒருவர் ஒரு வருடம் இரு வருடம் அல்ல, மாறாக 38 வருடங்களாய் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கின்றார். இந்த நோயாளியானவர் தன்னுடைய படுக்கைகளை, தன்னுடைய சுமைகளை 38 ஆண்டுகளாய் அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் இன்று இறைவன், நீ எழுந்து நடந்து இந்த படுக்கைகளை சுமந்து கொண்டு செல் என்று சொல்கின்றார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீரை பெற்ற பிறகு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அருளை பெற்ற பிறகு, இத்தனை நாள் அந்த படுக்கையானது இவரை சுமந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவருடைய அருளை பெற்ற பிறகு இந்த மனிதர் படுக்கையை சுமந்து செல்கின்ற ஒரு மனிதராக விளங்குகின்றார். அதே போலவே இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்நாள் வரைக்கும் நாம் அனைவரும் கண்ணீரை சுமந்திருப்போம், பல்வேறு குற்றங்களை சுமந்திருப்போம், நம்முடைய பாவங்களை சுமந்திருப்போம். ஆண்டவருடைய அருளை பெற்ற பிறகு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் தொடப்பட்ட பிறகு, நாம் அனைவரும் சமாதானத்தை சுமந்து செல்பவர்களாக, இவருடைய இரக்கத்தை சுமந்து செல்பவர்களாக, இவருடைய ஆசீரை சுமந்து செல்கின்ற மனிதர்களாக வாழ்கின்றோம். அதற்கு தேவை ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய இரக்க குணம். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடப்படுகின்ற மனிதர்களாக வாழ்வோம். அதற்காக தொடர்ந்து இவரிடம் அன்றாடுவோம். இவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெறுவோம்.